மெக்கானிக்ஸ் இருக்கு, அக்கௌண்டன்சிலையும் இருக்கு. யூனிட் டூ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறோம். இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்க்கணும். சரியா? நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்னாலே ப்ராஃபிட் இருக்கணும், ஆனால் நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பப்ளிக் சர்வீஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, திடீர்னு ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க கீழே விழுந்துருந்தாங்க, அவங்கள வந்துட்டு நம்ம தூக்கி விடுவோம். அதுக்கு வந்து ஒரு ஏர்னிங், நம்ம எதையுமே வந்து கேட்க மாட்டோம். இது வந்து நம்மளுடைய மனித நேயத்தில் செய்யக்கூடிய செய்வோம். அது மாதிரி இப்போ கணக்கில் ஏன் இது வந்து நம்ம ப்ராஃபிட் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையோடு தொடங்கப்பட்டவையே இவ்வகை கணக்கு. சரியா? இப்போ நம்ம புக் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க, 40. இதில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் பாருங்க. சம் ஆர்கனைசேஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்டரிங் சர்வீசஸ். சரியா? என்ன சர்வீசஸ் ரெண்டரிங் சர்வீஸ் டு த பப்ளிக் வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ். எந்த ப்ராஃபிட்டும் நம்மளுடைய மோட்டிவ் கிடையாது. இதெல்லாம் என்னன்னா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் ப்ரொமோஷன் ஆஃப் ஆக்ட், ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ். சரியா? திஸ் ஆர்கனைசேஷன் ஆர் கால்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்ச்சர் சொசைட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன்ஸ் கிளப்ஸ், ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம அதிகமான சேவை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டல். சரியா? எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன், COVID-19 இதில் நம்ம எதனுடைய இது பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல். சரியா? இதெல்லாம் வந்துட்டு என்ன பார்த்துட்டிங்கன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். புக் பேஜ் நம்பரில் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் 1, 2, 3, 4, 5 நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கங்க. இது க்வெஸ்சன் நம்பர் 2 மார்க் க்வெஸ்சன் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வித் ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பப்ளிக் வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாத ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் சர்வீசஸ், என்ன பண்ணோம், சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூ நாட் அண்டர்டேக் பிஸ்னஸ், இது வந்து நாட் ஃபார் பிஸ்னஸ், இது வந்து ஒன்லி த பப்ளிக் சர்வீஸ். சரியா? இது நாட் ஃபார் பிஸ்னஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப், இதனுடைய இன்கம்லாம், சரி இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், அப்போ இந்த இதுக்கு வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து எப்படி வந்துட்டு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதனுடைய உறுப்பினர்கள் வந்து சந்தா மூலயமா. செகண்ட் ஒன் வந்து டொனேஷன், இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எதுனாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கவங்க ஒன்று கொடுக்கணுன்ற மனசு உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, டொனேட் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லெகசிஸ், இதெல்லாம் நம்ம பின்னாடி ப்ரொசீஜரில் பார்ப்போம். சரி, அப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தது என்ன அப்படின்னா வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ், செகண்ட் ஒன் ப்ரொவைட் சர்வீசஸ், தேர்ட் ஒன் டு நாட் அண்டர்டேக் பிஸ்னஸ், ஃபோர்த் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், இது இன்கம். சரியா? அடுத்து பாருங்கள் எடிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இதில் வந்துட்டு என்ன சம்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஃபைனல் அக்கௌண்ட் மாதிரி, சேம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட். இது 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபைனல் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். சேம் அதே மாடல் தான். சரியா? இந்தியன் கம்பெனி ஆக்ட் சொல்கிறாங்க 2013. இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தது தான், இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் மாறும், ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட். இது மூணு நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன்று ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட், நீங்கள் புக் பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய சம்மரி கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன், இது ஒன்லி என்ன ட்ரான்சாக்ஷன், கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன். ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன். இது எப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பிஃபோர் த எண்ட் ஆஃப் ஈச்
ஃபினான்ஷியல் இயர் சரியா. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சம்மரி ஆஃப் கேஷ் இருக்கா. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் அக்கௌண்ட். இந்த ரியல் அக்கௌண்ட்ன்றது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கீங்க, ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க, கோல்டன் ரூல்ஸ் படிச்சிங்களா. ஆ ரியல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன வரணும், டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். வெரி குட். வாட்ன்ற இடத்துல நீங்கள் கேஷ் போடுவோம், கேஷ் வந்து வந்துச்சுன்னா என்ன செய்வோம், டெபிட் பண்ணுவோம். கேஷ் வெளியே போனால் அவுட் போனால் என்ன செய்வோம், கிரெடிட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் மாடல் எப்படி பார்த்தீங்கன்னா, டெபிட் சைடில் ரிசிப்ட்ஸ்ன்னு எழுதணும், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ்ன்னு எழுதணும். ஓகேவா. அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த கணக்குனாலே ஓப்பனிங் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸு நமக்கு இருக்கும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸு கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா டெபிட் சைடில் போடணும். டெபிட் சைடில் என்ன வரும், வெரி குட், ரிசிப்ட்ஸ். டெபிட் சைடில் என்ன வரும், ரிசிப்ட்ஸ். அடுத்து பாருங்கள் க்ளோசிங் பேலன்ஸ். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா நம்ம சம்மில் கண்டுபிடிக்கும். கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கும். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த சைடு வரணும்னு சொல்கிறோம், க்ரெடிட் சைடு. க்ரெடிட் சைடில் என்ன எழுதிப்போம், வெரி குட், பேமெண்ட். என்ன எழுதிப்போம், பேமெண்ட். பாருங்கள் பேராகிராஃப் நம்பர் 2ல பாருங்கள், ஆல் கேஷ் ரிசிப்ட் ஷோ ஆன் த டெபிட் சைட் அண்ட் ஆல் கேஷ் பேமெண்ட்ஸ் ஆர் ஷோ ஆன் த க்ரெடிட் சைட். ஓகேவா. அடுத்து பாருங்கள் லாஸ்ட்ல இது ஒன்லி வந்து கேஷ், கேஷோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து கேஷ், கேஷோட டிரான்சாக்ஷன் மட்டும் இருக்கும். ஓகேவா. அப்போ கேஷ் இல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க லாஸ்ட்ல, நான் கேஷ் ஐட்டம்ஸ். அப்போ வந்து கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் வரும். இது வந்து இயர் எண்டிங்கில் வரும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். ஓகேவா. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்ன வராது அப்படின்னு பார்த்தா டெப்ரிசியேஷன். என்ன இந்த டெப்ரிசியேஷன், தேய்மானம். தமிழ் என்ன சொல்லுவோம், தேய்மானம். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபேனை வாங்கி மாட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வாங்கின உடனே தேய்மானம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது ஒரு 2 கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்லுவீங்க, அது ஓல்டு ஆகிட்டு பழைய ஆகிட்டு அப்போ அது தேஞ்சு போச்சு. இப்போ 2 அதனுடைய செலவுகள் வந்து போனதுனால அது என்ன சொல்லணுமோ உபயோகப்படுத்துறதுனால அதனுடைய தேய்மானம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஒன்று வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நல்லா கவனிக்கணும். இதில் வந்துட்டு இனிதான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அவுட்ஸ்டாண்டிங் கொடுபட வேண்டிய செலவுகள். அப்போ இதில் வந்து நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல என்ன செய்ய மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். இனிதான் செய்ய போகிறோம் அதனால் எடுத்துக்க மாட்டோம். இது கரண்ட் இயரில் ஒன்றது மட்டும்தான் நம்ம. அடுத்து பாருங்க 3rd நமக்கு வந்து அக்யூட் இன்கம் பெற வேண்டிய வருமானம். இதுவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ இது 3 என்ன வருது, வராது. இந்த கணக்கில் வந்து வராத ஐட்டம்ஸ் கேஷ், நான் கேஷ் ஐட்டம்ஸ்னா ஃபஸ்ட் 1 டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்யூட் இன்கம். இப்போ நீங்கள் இந்த பேஜ் நம்பர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் எழுதிங்க, நம்பர் 1 ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆரம்பிக்கிற 1, 2 ரியல் அக்கௌண்ட்ல 3 லைன், 4th லைனில் பாருங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் பேங்க் இருக்கா, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 கொஸ்டின் 2. ஓகேவா. அதுக்கடுத்து அதே பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸில் ஒரு 5 கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஃபஸ்ட் ஒன் பாருங்க ரெக்கார்டிங் ஓப்பனிங் பேலன்ஸ். சொன்னால ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே ரெக்கார்ட் பண்ணணும், ரிசிப்ட் சைடில், டெபிட் சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று க்ளோசிங் பேலன்ஸ் பார்க்க போகிறோம். அது நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்மளே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்வோம், அங்கே இருக்கும் பேமெண்ட்ல. இல்லை பாருங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட், அது ஒரு அடையாளம் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டிரான்சாக்ஷன் அதிகமாக பேங்க்ல வச்சிருக்கவங்க தன்னுடைய அக்கௌண்ட்ல உள்ள மணி பணத்துக்கு அடுத்து கடன் வாங்கிக்கலாம். சரி, நான் இந்த வார்த்தையை சொல்றதை கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே வந்து அவங்க பணம் போட்டு அதிகமான அவங்களுடைய டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுடைய அமௌண்ட் வந்து ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 15,000 தேவைப்படுது அப்படின்னா 15,000 எடுத்துக்கலாம். அந்த 5,000ன்றது வந்து எக்ஸ்ட்ரா எப்படி அமௌண்ட் கொடுக்குறாங்க பேங்க் அப்படின்னா அவங்களுடைய குட்வில், நன்னடத்தை நல்லா வந்துட்டு நமக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பேங்க்குக்கும் அந்த கஸ்டமர்ஸுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஓவராக பணத்தை கொடுக்குறாங்க, கொஞ்சம் பணத்தை அவங்களுடைய நம்பிக்கையின் பேர். இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்பிக்கை. இதை தான் இந்த வார்த்தை சொல்லுவோம் ஓவர் டிராஃப்ட், ஓவர் டிராஃப்ட்.
இல்லையா பேங்க் ஓவர்டிராஃப்ட். இது தமிழில் வங்கி மேல்வரை வட்டி. தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வங்கிக்கும் அந்த நம்ம பணம் கட்டுற கஸ்டமர்ஸுக்கும் நிறுவனத்துக்கும் நடப்பு கணக்கில் அதிகமான தொகையை டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால், கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது கொடுத்திருந்தால் அப்படின்னா பேங்க்ல என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா தன்னுடைய பணம் 10,000 இருந்தாலும் அவங்களுக்கு பணம் 15,000 தேவைப்பட்டால் அந்த 15,000 பேங்க் செய்யும் கொடுக்கும். அதுதான் வங்கி மேல்வரை பட்டு. ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பண்ணணும், பொறுப்பு நம்ம திரும்ப தர வேண்டியது இருக்கு 5,000. அதனால நம்ம வங்கி மேல்வரை பட்டுன்றத பேங்க் ஓவர் டிராஃப்ட் எங்க நம்ம என்ட்ரி பண்ணுவோம், பேமெண்ட் எங்க என்ட்ரி பண்ணணும், ஓப்பனிங்க பேமெண்ட் நல்லா நினைச்சுக்கோங்க. ஓப்பனிங்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சுன்னா அதை பேமெண்ட் செய்ய தான் என்ட்ரி பண்ணுவோம். அடுத்து தேர்ட் வருது ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட். நம்ம சொன்ன மாதிரி இந்த சம்பு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்னாலே கேஷ் டிரான்சாக்ஷன் தான். ஓகே, கேஷ் ரிசிப்ட் எல்லாமே ரிசிப்டில் போடணும், கேஷ் பேமெண்ட் எல்லாமே பெய்ட் எல்லாமே பேமெண்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் பாருங்க, இதில் வந்துட்டு ரெவென்யூ ரிசிப்டா ரெவென்யூ பேமெண்டா அப்படின்லாம் வந்துட்டு ஒன்றை நம்ம பார்க்க வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க டோட்டல் டெபிட் சைடில் வந்து இது என்ன அப்படின்னா பேலன்ஸிங் ஃபிகர் நம்ம பார்ப்போம். டெபிட் சைடில் ஆட் பண்ணுறோம், கிரெடிட் சைடில் ஆட் பண்ணுறோம். கிரெடிட் சைடில் வந்துட்டு குறைவாக இருந்துச்சு அமௌண்ட் அப்படின்னா நம்ம அந்த சைடில் அந்த அமௌண்ட்டை போடுறதுக்கு நேம் கொடுக்கணும்ல, என்ன கொடுப்போம்? நீங்கள் வந்துட்டு 11th பார்த்துருக்கீங்கன்னு இல்லை, நம்ம வந்து பிடி சிடி பார்க்கணும். அப்படின்னா என்னது பேலன்ஸ் ராடம் கேரி டவுன். இந்த பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் தான் வந்துட்டு அதை என்ன செய்வோம், பிடின்னு என்டர் பண்ணுவோம். இப்போ க்ளோசிங்னா சி ஒரு ஸ்லாஷ் போர்டு போட்டு டி. இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஓப்பனிங் வந்து நம்ம சம் போடும்போது நல்லா தெளிவாக புரியும். ஓப்பனிங் வந்து கேஷ்னு இருந்துச்சுன்னா க்ளோசிங்கும் கேஷ்னு தான் இருக்கணும். அதே மாதிரி ஓப்பனிங்கில் வந்து கேஷ் பேங்க் இருந்ததுன்னா க்ளோசிங்கில் வந்துட்டு ஏற்கனவே கணக்கில் கேஷ் கொடுத்துருந்தாங்களா, அப்போ பேங்க் இல்லை அப்படின்னா அதுக்கு பேங்க் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதை வந்து என்ன சொல்கிறேன், கிரெடிட் சைட் சொல்லுங்கள். இப்போ டெபிட் சைடில் பேலன்ஸிங் ஃபிகர் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளோசிங் வந்து டெபிட் சைடு பேலன்ஸிங் ஃபிகர் வந்தால் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ரெவென்யூ